ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா வானப்பிரஸ்த நிலை பற்றி கூறுகின்றார். மிக அழகாக விளக்கம் அவரே தருகின்றார். சற்று அதனை வைத்து நன்கு சிந்தனை செய்து அந்த ஆனந்தத்தை அடைவோம். நீங்கள்தான் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள், இப்போது அசுரர்களாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். நேற்று தேவதைகளின் மகிமை பாடிக்கொண்டிருந்தீர்கள் பக்தனாக இருந்தபோது. உங்களை நீங்களே பாவிகள் நீச்சர்கள் என சொல்லிக்கொண்டீர்கள். குணமற்ற எங்களிடம் எந்த ஒரு நற்குணமும் இல்லை. எங்கள் மீது இரக்கம் வைத்து சர்வகுண சம்பன்னமாக ஆக்குங்கள் என்று சொல்கின்றனர். அப்படியானால் யார் மீதாவது இரக்கப்பட்டிருக்க வேண்டும்? இந்த தேவதைகளை யார் குணவானாக்கினார்கள்? இதை இப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். பரம்பிதா பரமாத்மா இல்லாமல் யாரும் தேவதை ஆக முடியாது. மனிதர்கள் முற்றிலும் தூய்மையை இழந்து விட்டுள்ளார்கள். முதியோரான பிறகும் கூட விகாரத்தை விடுவதில்லை. இல்லை என்றால் 60 வயதுக்கு பின் வானப்பிரஸ்தம் பெற வேண்டும் என்பது விதிமுறை. முன்பெல்லாம் அதுபோல் செய்து வந்தனர். 60 வயதுக்குள் தங்கள் சுமைகளை இறக்கி குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தனர். இப்போது 60 வயதில் கூட குழந்தையை பெற்றுக்கொள்கின்ற இருக்கிறார்கள். பாபா சொல்கிறார், இவருடைய அதாவது பிரம்ம பாபாவின் 60வது வயதில் அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் இவருக்கு வானப்பிரஸ்த நிலை ஏற்படும் போது நான் பிரவேசமானேன். அப்போது அவரும் கூட அனைத்தையும் விட்டுவிட்டார். பாபா வரும்பொழுது முழு உலகத்திற்குமே வானப்பிரஸ்த நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் அனைவரும் திரும்பி சென்றாக வேண்டும் நமது வீட்டிற்கு. அதனால் பாபா சொல்கிறார், என்னையே நினைவு செய்யுங்கள். சிறியவரோ பெரியவரோ யாருமே மிஞ்சி இருக்க மாட்டார்கள் இங்கே. இதனை நன்கு சிந்தனை செய்து பாருங்கள். வானப்பிரஸ்த நிலை அடைவது என்பது எவ்வளவு சகஜமாக தந்தை கூறுகின்றார். துவாபர யுகத்தில் அரசர்கள் காலத்தில் அவர்கள் எல்லைக்குட்பட்ட வானப்பிரஸ்த நிலையை பற்றி மேற்கொண்டு வந்தனர். தன்னுடைய அரச சொத்துக்கள் அனைத்தையும் வாரிசிடம் கொடுத்துவிட்டு முக்தி நிலை பெறுவதற்காக காட்டிற்கு குருவை சென்று தேடி வந்தனர். இப்பொழுது அப்படியல்ல. சிவபாபாவே நமக்கு வந்து இந்த சங்கம யுகத்தில் நாம் கற்பனையில் கூட நினைத்து பார்க்கவில்லை. இந்த வானப்பிரஸ்த நிலை பெற வேண்டும், பெறுகிறோம் என்பதை நாம் இவர் வந்து தெரிந்து கூறிய பிறகு நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். வானப்பிரஸ்த நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா இன்றைய முரளியில் இந்த சங்கம யுகத்தை எவ்வளவு அழகாக வர்ணிக்கின்றார். தர்ம யுகம் பாருங்கள். ஒரு யுகம் சத்யுகம் முடிஞ்சு திரேதாயுகம் வரும்போதும் ஒரு மாற்றம் வருகிறது. யுகம் மாறி மாறி அந்த கீதையில் எழுதி வைத்திருக்கிறார்கள், யுகே யுகே என்று. ஒவ்வொரு யுகத்திலும் முடிந்து அடுத்த யுகம் ஆரம்பிக்கும் போது நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்று. அப்படியானால் புது உலக படைப்பு வந்திருக்க வேண்டும் அல்லவா? இல்லையா? அதெல்லாம் இல்லை. இந்த தர்ம யுகத்தை பற்றி கூறுகின்றார். அதை பற்றி பார்ப்போம். இது உங்களுடைய கல்யாணக்காரி அதாவது நன்மை தரும் லீப் வருஷம், லீப் ஜென்மம். இந்த ஜென்மத்தில் அல்லது இந்த தர்ம யுகத்தில் நீங்கள் தர்ம ஆத்மா ஆகிறீர்கள். அவை அனைத்துமே எல்லைக்குட்பட்ட விஷயங்கள். அது தர்ம மாதம், தர்ம வருடம், இது தர்ம யுகம். இந்த லீப் ஜென்மம் பிராமணர்களுக்கு ஒன்றுதான். பிராமணர்கள் மிக உயர்ந்தவர்கள். பிறகு நீங்கள் தேவதை ஆவீர்கள். இப்போது நீங்கள் அறிவீர்கள், பாபா நம்மை கழுத்து மாலையாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம் நிராகாரி உலகில் வசிக்கிறோம். பாபா தாமே சொல்கிறார், நீங்கள் எப்போது அசரீரியாக இருந்தீர்களோ அப்போது என் அருகில் இருந்தீர்கள். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்,
நாம் முதன் முதலில் சத்தியுகத்தில் வருவோம். அங்கே இருப்பது தேவி தேவதா தர்மம். அங்கே புருஷார்த்தம் செய்வதற்கு தேவையில்லை. புருஷார்த்தம் சங்கம யுகத்தில்தான் செய்யப்படுகிறது. சங்கம யுகம் என்பது இதுதான். மற்ற சங்கம யுகங்களில் இருக்கவே இருக்கின்றன, அவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. இந்த சங்கம யுகத்திற்கு ஆயுள் உண்டு. மிக சிறிய யுகம் இந்த. சிறிய சங்கம யுகத்தில்தான் பாபா வந்து இதையெல்லாம் மாற்றி அமைக்கின்றார். மற்றபடி அந்த யுகங்களுக்கு எதுவும் இல்லை. இரண்டு கலைகள் குறைவதன் மூலம் ராஜ்யம் மாறிவிடுகிறது. இது உங்களுக்கு சாட்சாத்காரம் ஆகின்றது. எப்படி ராஜ்யத்தை தருகின்றார்? சங்கம யுகத்தில் பாபா வந்து பதீதத்தை எல்லாம் பாவனமாக்குகிறார். அதனால் இந்த யுகத்தின் ஆயுள் எப்போதிருந்து பாபா வந்தாரோ அப்போதிருந்து கணக்கிடப்படும். நீங்கள் சொல்வீர்கள், நாம் 87வது சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறோம், அல்லது சிவபாபா 87 ஆண்டுகளாக வருகிறார், அவரே ஞானக்கடல், அவரே அவருடைய முகவம்சாவளி ஞான நதிகள், இந்த பிரம்மகுமார் குமாரிகள் இவர்களிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டும் என்று பாபா சொல்லியிருக்கின்றார். ஆகவே சங்கம யுகம் தர்ம யுகமாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 18/11/2022 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உயிருடன் இருந்து கொண்டே எல்லையற்ற தந்தையின் மடியினை அடைந்திருக்கின்றீர்கள். அவருடைய குழந்தை ஆகியிருக்கிறீர்கள் என்றால் ஸ்ரீமத் படி அவசியம் நடக்க வேண்டும். அவரது ஒவ்வொரு வழிகாட்டுதலையும் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். கேள்வி: சிருஷ்டியின் வானப்பிரஸ்த நிலை எப்போதிருந்து தொடங்குகின்றது? ஏன்? பதில்: எப்பொழுது சிவபாபா இந்த பிரம்மாவின் உடலில் பிரவேசம் ஆகின்றாரோ அப்போதிருந்தே முழு சிருஷ்டியின் வானப்பிரஸ்த நிலை தொடங்கிவிடுகின்றது. ஏனெனில் பாபா அனைவரையும் அழைத்து செல்வதற்காக வந்துள்ளார். இச்சமயம் சிறியவர் பெரியவர் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலை. அனைவரும் இனிய வீடாகிய முக்திதாமம் செல்ல வேண்டும். பிறகு ஜீவன் முக்தியில் வர வேண்டும். அதுபோல பாபா எப்போது இந்த பிரம்மா சரீரத்தில் பிரவேசமாகின்றாரோ அப்போது இவரது ஆயுள் 60 வருடமாக இருக்கும். இவருக்கும் அப்போது வானப்பிரஸ்த நிலை ஆகிறது. பாடல்: வாழ்ந்தாலும் உன்மடியில், வீழ்ந்தாலும் உன்மடியில். இது யாருடைய மடியில் வந்து இறங்க வேண்டியுள்ளது? மனிதர்கள் நாம் முக்திஜாதாமம் செல்ல வேண்டும் என விரும்புகின்றனர். பரம்பிதா பரமாத்மாவின் சிவபாபாவின் விஜய மாலையில் கோர்க்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு தெரியும் அவரது கழுத்து மாலையாக எப்படியாவோம் அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது. ஆகவே அளவற்ற சுகத்தை இப்பொழுது நீங்கள் அடைவதற்காக எல்லைக்குட்பட்ட மடி லௌகீக தந்தையினுடைய மடியில் அமர்வது. இது எல்லையற்ற மடி. உயிரோடு இருக்கும் போதே மடியை பெற்றுக்கொண்டீர்கள், அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இவருடைய மடியை பெறுவதன் மூலம் நாம் தேவி தேவதா குலத்தில் அளவற்ற சுகத்தை பெறுவோம். மேலும் நீங்கள்தான் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள், இப்போது அசுரர்களாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். நேற்று தேவதைகளின் மகிமையை பாடிக்கொண்டிருந்தீர்கள். உங்களை நீங்களே பாவிகள், நீச்சர்கள் என சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். குணமற்ற எங்களிடம் எந்த ஒரு நற்குணமும் இல்லை, எங்கள் மீது இரக்கம் வைத்து சர்வகுண சம்பன்னமாக ஆக்குங்கள் என்று சொல்கின்றனர். அப்படியானால் யார் மீதாவது இரக்கப்பட்டிருக்க வேண்டும்? இந்த தேவதைகளை யார் குணவான் ஆக்கினார்கள்? இதை இப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். பரம்பிதா பரமாத்மா இல்லாமல் யாரும் தேவதை ஆக முடியாது. மனிதர்கள் முற்றிலும் தூய்மை இழந்து விட்டுள்ளனர். முதியவரான பிறகும் கூட விகாரத்தை விடுவதில்லை. இல்லை என்றால் 60 வயதுக்கு பின் வானப்பிரஸ்தம் பெற வேண்டும் என்பதுதான் விதிமுறை.
முன்பெல்லாம் அதுபோல் செய்து வந்தனர். 60 வயதுக்குள் தங்கள் சுமையை இறக்கி குழந்தைகளிடம் கொடுத்து வந்தனர். இப்போது 60 வயதிலும் கூட குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். பாபா சொல்கிறார், இவருடைய பிரம்ம பாபாவின் 60வது வயதில் அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் இவருக்கு மானப்பிரஸ்த நிலை ஏற்படும் போதுதான் பிரவேசமானேன். அப்போது அவரும் கூட அனைத்தையும் விட்டுவிட்டார். பாபா வரும்போது முழு உலகத்திற்குமே மானப்பிரஸ்த நிலை ஏற்பட்டு விடுகிறது. வரதானம், யோகா என்ற மின்சாரம் கரண்ட் வைப்ரேஷன் மூலம் கோட்டை சுவரை உறுதியானதாக ஆக்கக்கூடிய யஜ்ஜ இரட்சகராக. ஸ்லோகன், காரியம் சாதாரணமாக இருந்தாலும் ஸ்திதி உயர்வாக யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் ஞானி ஆத்மா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம். விதேகியாவதில் அர்ஜுனன் ஆகுங்கள். அர்ஜுனனின் விசேஷம் சதா புள்ளியின் நினைவு சொரூபத்திலிருந்து வெற்றியடைந்தார். அப்படி நஷ்டமோகா நினைவு சொரூபம் ஆகக்கூடியவரே அர்ஜுனன். சதா கீதா ஞானத்தை கேட்டு சிந்தனை செய்பவரே அர்ஜுனன். அப்படி விதேகி உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்த நிலையில் இருக்கும் எல்லையற்ற வைராக்கியமுடைய அர்ஜுனன் ஆகவும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான எங்களுடைய தந்தை, உயர்ந்த சிவதந்தை என்று எங்களுக்கு தருகின்ற ஞான அமிர்தம், நாங்கள் எல்லோரும் பிரம்ம பாபாவில் கமலவாயின் ஊடாகத்தான் இந்த ஞான கடலில் இருந்து வெளிப்பட்டு நாங்கள் கமலவாயின் ஊடாகத்தான் இந்த ஞானக்கடலில் வெளிப்பட்டு நாங்கள் வாய் வழி தோன்றல்கள். அதனால் நாங்கள் ஞானம் நிறைந்த குமாரர்களும் குமாரிகளாகவும் இருக்கின்றோம். அப்போ ஞானக்கடலாக நாங்கள் குழந்தைகள் இருக்கின்றோம். இதுதான் என்ன உண்மையான யாத்திரையாகும். பரமாத்மா, எங்களுடைய ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா தந்தை, அவரோட ஆத்மாக்களான நாங்கள் சந்திக்கின்ற இந்த யுகம்தான் இந்த சங்கம யுகம். ஞான கடலினதும் ஞான நதியினதும் இதுதான் என்ன மிகவும் மறைமுகமானது, எங்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விடயமாகும். சாதாரண புத்தி உள்ளவர்களால் இதை எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் சொன்னாலும் அவர்களுக்கு புரிந்து கொள்ள கஷ்டம், அவர்கள் அதை பற்றியே நினைக்க மாட்டார்கள். ஆனால் தந்தையிட்டு நாங்கள் வந்து நாங்கள் எங்களால் இதை புரிந்து கொள்ள முடியும். தந்தை எங்களுக்கு ஆஸ்தியை தருகின்றார். அதனால் தந்தையை நாங்கள் எங்களுடைய சிவ பாபாவை நினைவு செய்வது, யாரின் ஊடாக நாங்கள் நினைவு செய்கிறது, பிரம்ம பாபாவின் ஊடாக எங்களுக்கு இலகுவான வழியாக ஞானத்தை சிவபாபா பிரம்ம பாபாவின் ஊடாகத்தான் எங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, பிரம்ம பாபாவின் ஊடாக நாங்கள் எங்களுக்கு தேவையான ஆஸ்தியை பெறுவதற்கு 21 பிறவிகளுக்கு தேவையான ஆஸ்தி சிவபாபாவை என்ன செய்கின்றோம், நினைவு செய்வது இலகுவான வழியாக இருக்கும். தந்தை எங்களுக்கு திருகாலதரிசி என்ற பெயரை வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு 3 காலங்களினதும் ஞானம் உள்ளது, ஆரம்பம் மத்தி இறுதி முதல் இடை கடை, இந்த 3 காலங்களுக்கான ஞானமும் எங்களுக்கு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதால நாங்கள் திருகாலதரிசிகள் ஆவோம். நாங்கள் வந்து இருக்கிறது இப்போ புண்ணிய யுகம், இந்த நேரத்தில் நாங்கள் எப்பொழுதும் தர்மம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், தர்மம் நிறைந்த ஆத்மாவாக நாங்கள் இருக்க வேண்டும். அனைவருக்கும் அப்போ என்ன செய்ய வேணும், நன்மை தான் செய்ய வேண்டும்.
எப்பொழுதுமே நன்மை செய்ய வேண்டும். எங்களுடைய இறை மாணவ வாழ்க்கை தான் இந்த யுகத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லையற்ற தந்தை எங்களுக்கு மிகவும் அருமையாக இந்த ஞானத்தை தெளிவாக எடுத்துரைத்து எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றார். அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பேண வேண்டும், தொடர்ந்தும் பேண வேண்டும். சில நேரங்களில் பலவீனங்களில் போய் நாங்கள் விழுந்துவிடக்கூடாது. அதனால தான் தந்தையின் ஸ்ரீமத்தை நாங்கள் ஒழுங்காக பின்பற்றி தந்தை எங்களோட சகபாடியாக வைத்திருக்கும் பொழுது நாங்கள் ஆடாமல் அசையாமல் இருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் மேற்கொள்கின்றோமா என்பதை பார்க்கணும் எங்களுக்குள்ளே. இன்றைக்கு தந்தை எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஜோக அதிர்வுகளின் சக்தியினால் கோட்டையை பலப்படுத்தி யக்கியத்தின் பாதுகாவலராக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த பிராமண குடும்பத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ இந்த பிராமண குடும்பத்தில் வந்த நாங்கள் பிராமண பரிவாரங்கள், எங்களுடைய பரிவாரங்கள், இறை குடும்ப சகோதர சகோதரிகளை நாங்கள் யோக சக்தி, தந்தையினுடைய சக்தி நிறைந்த ஒளி கதிர்களை பெற்று அந்த யோக சக்திகளை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய இயக்கியத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கோம். ஏனென்று சொன்னால் வந்தவர்கள் திரும்பி போக பார்ப்பார்கள். தந்தையின் அறிமுகத்தை அவர்களால் முழுமையாக புரிந்து கொள்ளாத பட்சத்திலையும் அதே நேரம் சில வேளைகளில் மாயை வந்து தடையை விதிக்கும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்கள் திரும்பி போக பார்க்கலாம். அதனால் நாங்கள் யோக சக்தியை நன்றாக பலப்படுத்த வேண்டும். பலப்படுத்தி எங்களுடைய இயக்கியத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அடுத்தது நாங்கள் எங்களுடைய சாதாரண செயல்களை, சாதாரணமாக நடைமுறையில் நாங்கள் செய்கின்ற செயல்களையும் அதிமேன்மையான ஸ்திதியில் இருந்து நாங்கள் செய்யும் பொழுது ஞானம் நிறைந்த ஆத்மாவாக இருப்போம். சாதாரண செயல்களை நாங்கள் செய்யும் போதும் எங்களுடைய அதிமேன்மையான ஸ்திதியை நாங்கள் அங்கே கொண்டிருக்கணும். அப்படி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் ஞானம் நிறைந்த ஆத்மாவாக இருக்க முடியும். அப்போ இதெல்லாம் எங்களுக்குள்ள இன்றைக்கு தாரணை செய்கின்றோமா என்று நாங்கள் எங்களுக்குள்ளே பார்த்து எங்களை நன்றாக முன்னேற்றி கொண்டு போக வேண்டும். ஓம் சாந்தி.